நம்ம பார்க்க போறது ஜோதிட அறிவியல். இந்த பெண் நிகழ்ச்சியில் ஆன்மீகம் மற்றும் ஜோதிட விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பிராயச்சித்தங்கள்னால் என்ன, பரிகாரங்கள்னால் என்ன, கிரகங்களுக்கு வந்து எப்படி பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் விஷயங்களில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லா ஜாதகங்கள்லேயுமே ஏதாவது ஒரு வகை தோஷம் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு வகையில் பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்கும், சில பேருக்கு பரிகாரங்கள் செய்தால் உடனே பலித்து விடும், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ உதாரணத்திற்கு பார்த்திங்கன்னா, ராமபிரானுடைய ஜாதகத்திலையும் கிருஷ்ணபிரானுடைய ஜாதகத்திலையும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம். இப்போ ராமபிரான் எடுத்துட்டிங்கன்னா, ராமர் வந்து மகாவிஷ்ணுவினுடைய ஒரு அவதாரம். அப்போ அவர் வந்து தெய்வ புருஷன்தான். இறைவன் வந்து பூலோகத்தில் வந்து ஒரு மனித பிறவியாக எடுத்து இந்த காலகட்டங்களில் வந்து எப்படி எப்படி கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஸோ ராமர் வந்து ஏன் குடும்பத்தோடையே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமருடைய ஜாதகத்தில் சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருப்பார். அதை கண்ட சனி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அவருடைய ஜாதகத்தில் வந்து அவர் வந்து மேஷ லக்ன ஜாதகம் வருது. இந்த ராமருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் என்பதே கிடையாது. அவர் சீதையை திருமணம் செய்து அவருக்கு லவகுச்சன் என்ற இரண்டு குழந்தைகள் இருந்தாலும் கூட ராமர் வந்து ஒரு குடும்பமாக இருந்து வாழ்ந்த சரித்திரம் நம்ம வந்து பார்த்ததே கிடையாது. பாதி நாட்கள் அவருடைய வாழ்க்கையை வந்து காட்டிலேயே இருந்துட்டார். மீதி இருக்கிற நாட்களில் பார்த்திங்கன்னா, சீதையை சந்தேகப்பட்டு அவள் வந்து டெலிவரி டைமில் கூட ராமர் வந்து கூட இல்லை, அந்த குழந்தைகள் வந்து தனியாகத்தான் பிறந்தது. அதனால் ராமருடைய அவதாரமும் ராமருடைய வாழ்க்கையுமே நம்ம பார்த்தோமானால், அவர் ஒரு ராஜாவாக இருந்தாரே தவிர ஒரு நல்ல கிரகஸ்தனாக அவர் இல்லை. ஒரு குடும்பம், ஒரு குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து அவர் இல்லை. வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஒரு போராட்டமும் ஒரு குழப்பமாக தான் இருந்தது. அந்த கிரக அமைப்பில் பார்த்திங்கன்னா, அவருக்கு வந்து சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கும். அவர் வந்து சித்திர மாதம் பிறந்தார் இல்லையா. ஸோ சூரியன் வந்து மேஷத்தில் இருக்கும். அவருக்கு அவர் புனர்பூசம் நான்காம் பாதம், அதனால் அவர் வந்து கடகராசியை சேர்ந்தவர். சனி பார்த்திங்கன்னா உச்சனாக இருக்கும். செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சனாக இருக்கும். ஸோ ராமர் ஜாதகத்தில் குருவும் உச்சனாக இருக்கும். குருவும் சந்திரனும் அவருக்கு சேர்ந்து இருக்கும் கடகத்தில். ஸோ ராமருடைய ஜாதகத்தில் அந்த தெய்வாம்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் இருந்து ஒரு அரசன் வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய அளவுக்கு ஜாதகத்தில் வந்து அதனுடைய வலு, அந்த ஸ்ட்ரென்த் வந்து நிறையவே இருக்கும். கிருஷ்ணர் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, அவர் வந்து ஒரு அரசன் கிடையாது. கிருஷ்ணர் வந்து ஒரு நல்ல போதகன். அவர் வந்து ஒரு மீடியேட்டராக இருந்தார். பாண்டவர்களுக்கும் அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு நல்ல போதகனாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, அவர் ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. அவருக்கு சுக்கிரன் இருக்கிற வீட்டில் சந்திரனும், சந்திரன் இருக்கிற வீட்டில் சுக்கிரனும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதனால தான் மாற்றான் தாயிடத்தில் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் பிறந்தது வந்து ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம். அதனால் சந்திரனும் சுக்கிரனும் இடம் மாறி அவருடைய ஜாதகத்தில் இருக்கும். அவருக்கு செவ்வாய் வந்து உச்சனாக இருந்ததில்லை, சூரியன் உச்சனாக இருந்ததில்லை. அவர் ஆவணி மாதம் தானே பிறந்தார், அதனால் சூரியன் வந்து மேஷத்தில் கிடையாது. அதே போல் அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, கிருஷ்ணருக்கு வந்து புதன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ புதன் வந்து ஏன் ஒரு ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சமயோஜித புத்தி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது எந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்திற்கான அந்த சொல்யூஷன் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு பிரச்சனையை எப்படி கையாளுறது அப்படிங்கிறது, அது கிருஷ்ணருக்கு வந்து அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் இடையே பார்த்திங்கன்னா, இரண்டுமே தெய்வ பிறவி தான். இரண்டு ஜாதகங்களையும் பார்த்திங்கன்னா அதிகமாக கஷ்டப்பட்டது வந்து ராமர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இறைவன் ஜாதகத்திலேயே ஒரு மனித பிறவி எடுக்கும் பொழுது அவர்களும் நிறைய போராட்டங்களையும் நிறைய கஷ்டங்களையும் அனுபவித்தார்கள். ஆனால் ராமருக்கு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு முறையும் அவருடைய குலகுருவான விஸ்வாமித்திரர் வந்து கூடவே இருந்தார். கூடவே இருந்து ஒவ்வொரு யாகங்கள் செய்தும், நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் கிரக அமைப்புகள் இப்படி இருக்குன்னு சொல்லி அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கான அந்த பரிகாரங்களை செய்தார். அதனால தான் ராமேஸ்வரத்தில் அவர் வந்து லங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி, ராவணனை வந்து வதம் பண்ணுவதற்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் பரிகாரம் செய்துவிட்டு ராமர் வந்து லங்கை போனார் அப்படிங்கிறது புராணங்கள் வந்து சொல்லுகின்றன. ஸோ இறைவனாக இருந்தாலும் கூட எந்த ஒரு விஷயத்திற்குமே நம்ம வந்து அதற்கு முன்னாடி அந்த பரிகாரங்கள் செய்வதோ, அதற்கான பிராயச்சித்தங்கள் செய்வதோ, தெய்வப்பிறவிகளான ராமபிரானும் சரி கிருஷ்ணபிரானும் சரி அவங்களுடைய ஜாதகத்தில் இருந்த குறைகளுக்கு
இந்த மாதிரியெல்லாம் செய்தாங்க அப்படிங்கிறது ராமாயணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, மகாபாரதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கிரகங்கள் அதனுடைய அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த வேலையை வந்து அவங்க கரெக்டாக செய்வாங்க. அது சனி பகவானாக இருக்கட்டும், சுக்கர பகவானாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு கிரகமாக இருக்கட்டும், மனிதர்களை மட்டுமல்ல இறைவனையும் விட்டு விடுவதில்லை. ஸோ காலத்திற்கு உலகத்துக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே கிரகங்கள் வந்து எந்த அமைப்பில் இருக்கோ அதனுடைய வேலையிலிருந்து ஒரு இம்மி அளவு கூட மாறாது அப்படிங்கிறத நம்ம இதை வைத்து உறுதியாக சொல்லலாம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பரிகாரங்கள் செய்த உடனேயே நமக்கு பலன் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அதை எண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திற்குமே நமக்கு நேரம் காலம் என்பது உண்டு. அந்தந்த நேரங்களில் நம்ம பரிகாரங்கள் செய்யணும். ஸோ எந்தெந்த விஷயங்களுக்கு எதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் நம்ம குருவாக யாரையாவது எடுத்துக்கொண்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இது பார்த்துட்டு வாங்க. இன்னும் பல விஷயங்கள்